எம்சாண்ட் வந்து பணம் கொடுத்து ஜிஎஸ்டி கட்டி வாங்கிட்டு வர எம்சாண்ட் போட்டுட்டு வர ஓட்டுநரை நீ வந்து திருட்டு வழக்கில் போடுற. அதுல வந்து எம்எம் ஆக்ட் மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் போட்டு 15 நாள் டிரைவரை உள்ள வச்சிருக்க, ஓனரையும் குற்றவாளியா சேர்த்திருக்க, வாகனத்தை பறிமுதல் பண்ணிருக்க, டிரைவரை எடுக்க 30,000 ரூபாய் கனிம வளத்துறையில கட்டணும், ஓனருக்கு ஒரு 25,000 ரூபாய் கட்டினாதான் பெயில் கொடுப்பாங்க 15 நாள் கழிச்சு, வாகனம் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 50,000 ரூபாய். இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கிட்டு வர ஒரு ஓட்டுநர் சூசைட் பண்ணிக்கிட்டார் எதற்காக? நான் ரெட்டல்ஸ் பகுதி சேர்ந்தவன், எங்க ஊர்ல நிறைய மண் எடுக்கிறோம் போறோம் வரோம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதெல்லாம் வாங்கினா நான் ஒரு முறையான ஒரு லாரியில எம்சாண்ட் ஓட்டு வாங்கணும், இந்த வண்டியில் தான் நான் வேலை செய்வேன்னு அங்கிருந்து வந்து அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற ஒரு வாகனத்துல முருகேசன் என்ற ஓனர் இங்க வந்திருக்காரு, அந்த வாகனத்துல எம்சாண்ட் போய் வாலாஜால இருந்து போட்டு வர ஒரு டிரைவரை வந்து நீ கனிமத்தை வெட்டி எடுத்தான், கனிமத்தை டிரைவர் வெட்டிட்டு வர மலையை வெடி வச்சுதான் வெடிக்கணும், மலை யாருது? மலையை உடைக்க வெடி மருந்து யார் கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுக்க வேண்டும். கிரஷர் யார் வைக்கணும்? கிரஷர் வைக்க அனுமதி பொதுப்பணித்துறை கொடுக்கணும். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சைட்ல வந்துருங்க, இங்க அப்படியே நின்றுட்டே இருங்க, சீக்கிரம் நம்ம ஒரு 1 ஹவர்ல முடிச்சிடுவோம். இந்த வரவேற்புறையில் இதை நான் சொல்லி ஆகணும், அதுக்காக தான் ஏன்னா இங்க வந்திருக்கோம். ஆகவே கனிமத்தை வந்து அவன் வெட்டி எடுத்தான்னு சொல்லி நீங்க வழக்கு போடுறீங்களே, இது நியாயம் தானா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அதை கேட்டதுல இருந்து தொடர்ந்து கேஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதை பத்தி அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், பொல்யூஷன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஓவர்லோடு குறித்து திரு கண்ணப்பன் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் 4 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவேதான் நம்ம முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போகணும். ஏன்னா முதல்வர் நிறைய நடவடிக்கை எடுத்துட்டார். ரீசெண்டா கூட போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஒரு சில நியமங்களை போட்டாரு, அது சரியில்லைன்னு அவருக்கு தகவல் வந்து ஒட்டுமொத்த அந்த இதுவே கேன்சல் பண்ணிட்டார். அந்த உத்தரவிய ஒரு 160 பேருக்கான உத்தரவுக்காக நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு விளக்க போறேன். வேற எதுவும் நம்ம மீதி எல்லாமே இங்கே வந்திருக்கிற தலைவர்களுக்கு லாரி உரிமையாளருக்கு எல்லாமே தெரியும். இந்த போராட்டம் வந்து அரசு கிட்ட நம்ம வரியை குறைக்க சொல்லி போராட்டம் இல்லை, அரசு கிட்ட நம்ம எங்களுக்கு சலுகை கொடுன்னு கேட்டு போராட்டம் இல்லை, அரசு கிட்ட எங்களுக்கு இந்த வரியை 1 கோடி ரூபாய் மேல 1000 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்படுகிறது, எங்களுக்கு இதை வழங்க வேண்டும் என்று நம்ம போராடவில்லை. ஆனால் அரசு கிட்ட தன்னுடைய தமிழக மக்களுடைய நல்வாழ்வுக்காக தான் இந்த போராட்டமே. எதனா எப்படி சொல்றேன்னா, 1, ஓவர்லோடு ஏத்த மாட்டோம் நம்ம முடிவு பண்ணோம். எதனால முடிவு பண்ணோம்? ஓவர்லோடுனால தவறு நடக்குது, ஓவர்லோட்னால விபத்து நடக்குது, நிறைய உயிரிழப்பு நடக்குது, சாலைகள் பழுதடையுது. ஆகவே அரசு அதுல கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே நம்ம ஓட்ட மாட்டேன்னு வரோம். அப்போ அரசுக்கு தமிழக அரசுல உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த ஓவர்லோடு இஷ்யூவை நம்ம எடுத்திருக்கிறோம். 1. 2வது இஷ்யூ பாத்தீங்கன்னா, மக்கள் வாழக்கூடிய வீடுகளை கட்டக்கூடிய எம்சாண்ட் தரமே இல்லை. நம்ம சொல்ல, நம்ம இவ்வளவு நாள் சொன்னா அரசு கேட்கல, ஆனால் அரசே கட்டிய கேபி பார்க் போன்ற ஹவுசிங் போர்டு பில்டிங், விழுப்புரம் தடுப்பணை போன்ற நிறைய அரசு கட்டிடங்கள், தனியார் கட்டிடங்கள் இன்னும் நிறைய வெளியே வரல. கையில இப்படி பண்ணாவே கொட்டுது. ஏதாவது மணல்ல கட்டின பில்டிங்க போய் கையில இப்போதோ செவரு இருக்கு தழுவி பாருங்க, கொட்டாது. ஏதோ பக்கத்துல ஒரு பில்லர் இருக்கு, கொட்டாது. எம்சாண்ட் தரம் இல்லை என்பதை அரசு கவனத்துக்கு கொண்டு போறோம். அப்போ இது யாருடைய பிரச்சனை? நாளைக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டு ஒரு பில்டிங் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசுடைய கவனத்துக்கு இது மாதிரி அரசு அனுமதித்த 356 கிரஷர்கள் மட்டும்தான் தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 4000 கிரஷர்கள் வந்து தரமில்லாத எம்சாண்ட உருவாக்குறாங்க என்பதை சொல்வதற்காக தான் இந்த போராட்டம். முதல் போராட்டம் விபத்தை தடுக்கணும், அது பொது பிரச்சனை. 2வது போராட்டம் மக்கள் வாழக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய
கட்டிடம் வந்து சரியான தரமான எம்சாண்ட், அதாவது அரசு அனுமதித்த ஒரு எம்சாண்ட், அரசுடைய கனிமத்தில் உருவாகக்கூடிய எம்சாண்ட் தரம் இல்லை. இதை தடுக்கணும்னு கடந்த 4 மாதமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மீட்டிங் போடும்போது ஒரு ஆண்டுக்கு எங்களுக்கு வெறும் 150 கோடி தான் வருவாய் வருதுன்னு சொல்றார். அப்போ இவ்வளவு கனிமங்கள் வெளிநாட்டுக்கு போகுது, வெளி மாநிலத்துக்கு போகுது, அப்ப வருவாய் எங்க போகுது? ஆகவே அரசு கஜானாவுக்கு இந்த வருவாய் வர வேண்டும் என்றால் இ பாஸ் முறையை கொண்டு வர வேண்டும். ஒரு இ பாஸ் எதுக்கு? டி கே ராமன் அவர்களையும் வேலூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகி குமார், வாலாஜாபேட்டை முன்னேற்ற சங்கத்துடைய மாநில நிர்வாகி சீன அவர்களையும் திருச்சூர சங்கத்தை வருக வரவேற்கிறோம். செங்கல்பட்டு